நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற லெசன் ரூபில எப்படி ஹலோ வேர்ல்ட் எழுதுறதுன்னு தான். ரூபில ஹலோ வேர்ல்ட் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சி ப்ரோக்ராம்ல எப்படி ஹலோ வேர்ல்ட் எழுதுறோம்னு நம்ம பார்க்கலாம். சி ப்ரோக்ராம்ல ஹலோ டாட் சி ஒரு சி ஃபைல் கிரியேட் பண்ணி சி ப்ரோக்ராம் ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான ஒரு ஹெடர் ஃபைல் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் எழுதுவோம். அடுத்து பிரிண்ட் எஃப். இப்பவே கண்டுகிட்டு இந்த மாதிரி தான் இவ்வளோ விஷயம் பண்ணணும் ஹலோ சிக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம சி எழுதிட்ட அப்புறம் அதை எப்படி ரன் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுவோம். கம்பைல் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம்? அதை ரன் பண்ணுவோம். இப்படிதான் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் சீல எழுதுறது. இப்ப நம்ம ரூபில எப்படி ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் எழுதுறதுன்னு பார்ப்போம். ரூபில ஹலோ டாட் ஆர்பின்னு ரூபி ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். எப்படி ஹலோ டாட் சின்னு சி ஃபைல் கிரியேட் பண்றோமோ ரூபில ஹலோ டாட் ஆர்பின்னு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். ரூபில ஹெடர்ஸ் இல்லை, கோலன்ஸ் இல்லை, பிரேசஸ் இல்லை, பிராக்கெட்ஸ் இல்லை, எதுவும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக எப்படி இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி தான் ரூபி. அது அவ்வளோ சிம்பிள். இது இப்போ நம்மக்கிட்ட நம்ம ரூபிக்கிட்ட என்ன சொல்லணும்னா எனக்கு ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் பண்ணு அப்படின்றது. ஸோ ரொம்ப சிம்பிளாக பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட்னு சொல்லலாம். பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை ரன் பண்ணுறது முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்பைல் பண்ணலை, டேரெக்டாக ரூபி ஸ்பேஸ் ஹலோ டாட் ஆர்பின்னு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். ஏன்னா ரூபி வந்து ஒரு இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ், சி ஒரு கம்பைல் லாங்குவேஜ். அதனால தான் அது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பைல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரன் பண்ணுவோம். ரூபியில் எல்லா லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஸோ அதனால் அது வந்து ஒரு இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ், அதனால் நம்ம டேரெக்டாக ரன் பண்ணுவோம். கம்பைலேஷன் தேவையில்லை. ரொம்ப ஈஸியாக இருந்ததா ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் இன் ரூபி. நம்ம அடுத்து நெக்ஸ்ட் லெசன் போவோம்.